இலக்கிய விருதுகளில் சிறந்த மொழிபெயர்ப்பு சிறுகதைக்கான விருது யாருக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குறதுக்காக திரு இந்திரன் அவர்களை உங்கள் பலத்த கரவுளிக்கு இடையே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை ஜெயித்திருக்கக்கூடிய பெற இருக்கிற அந்த விருதாளர் யார் ஏவி இப்போது? மொழிபெயர்ப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் கணேஷ் ராம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆங்கில துறையில் உதவி பேராசிரியர், நவீன ஜப்பானிய புனைவெழுத்தின் மிகச்சிறந்த ஆளுமையான பியூனுசுகே அகட்டாகவாவின் 6 கதைகள் அடங்கிய தொகுப்பு சுழலும் சக்கரங்கள். புனைவில் தொடங்கி மிகு புனைவில் முடிவது, கதைகளுக்குள் சம்பவங்களை கலைத்து போட்டு சொல்வது என வாழ்வு முன்வைக்கும் விசித்திரமும் குரூரமும் மிக்க சந்தர்ப்பங்களை சுவாரஸ்யமாய் சொல்பவர் அகட்டாகவா. அறமும் யதார்த்தமும் வன்முறையும் சந்தித்துக் கொள்ளும் மனித தருணங்களை சொல்லும் போது ஒரு சாமுராய் போல கதைகளை சுழற்றுகிறார். ஜப்பானின் முன்னோடி எழுத்தாளரான அகட்டாகவாவின் புனைவு வெளியை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்த கணேஷ் ராமின் சுழலும் சக்கரங்கள் நூலுக்கு 2019 ஆண்டில் சிறந்த மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பு விருது வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். ஆனந்தவுடன் நம்பிக்கை விருதை பெறுகிறேன். அதற்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் வந்து கோணங்கி அண்ணனுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன். எழுத்து என்பது வழி நடத்தப்படும் ஒரு கனவு என்பது போர்கே எழுதுவார். அதைத் தொடர்ந்து அகத்தாகவாவின் இந்த சோழும் சக்கரங்கள் தொகுப்பை மிக நேர்த்தியான ஒரு புத்தகமாக கொண்டு வந்து அற்புதமான வடிவம் தந்த என்னுடைய பதிப்பாளர் நூலனம் மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலும் விருதும் அவரை அலங்கரிக்கட்டும். தேங்க் யூ சோ மச். அடுத்ததா இலக்கியத்துக்கான விருது தான் பார்க்க போறோம். சிறந்த மொழிபெயர்ப்பு கட்டுரைக்கான விருது யார் வாங்க போறா அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய எழுத்தாளர் சி மோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விருதை பெறப்போகிற விருதாளர் யார்? இதோ காணொளியில் பார்ப்போம். பூரணச்சந்திரன் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது நுட்பமான மொழிபெயர்ப்பில் தமிழுக்கு வந்திருக்கும் நாகரிகங்களின் மோதல் தனித்துவமானதொரு நூல். உலக வரலாற்றை நாகரீகங்களின் ஊடாக பார்க்க முயலும் புத்தகம். சோவியத் யூனியன் உடைந்ததற்கு பிறகு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையிலான பனிப்போர் முடிவுக்கு வந்த சூழலில் 90களுக்கு பிறகான உலக நிகழ்வுகள் குறித்து இந்த புத்தகம் விரிவாக ஆராய்கிறது. மேற்கத்திய நாகரீகம், இஸ்லாமிய நாகரீகம், ஆசிய நாகரீகம், ஆப்பிரிக்க நாகரீகம் ஆகியவை உருவான வரலாறு, அவற்றுக்கிடையிலான உறவு முரண் அது எப்படி சமகால நிகழ்வுகளை பாதிக்கிறது என்பதை உதாரணங்களுடனும் புதிய பார்வைகளுடனும் விவரிக்கிறார் நூலாசிரியர் சாமுவேல் பி ஹண்டிங்டன். மூல புத்தகத்தின் சாரம் குறையாமல் மொழிபெயர்த்திருக்கும் கா பூரணச்சந்திரனின் நாகரீகங்களின் மோதல் நூலுக்கு 2019 ஆண்டின் சிறந்த மொழிபெயர்ப்பு கட்டுரை தொகுப்பு விருது வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். நான் மதிக்கின்ற மார்க்சிய தத்துவமே மோதலின் தத்துவம் என்றுதான் சொல்வார்கள். கான்ஃப்ளிக்ட் தியரி. இனிமேல் கருத்தியல் ரீதியான போராட்டம் என்பது இருக்காது. அதற்கு பதிலாக நாகரீகங்களின், மதங்களின், கலாச்சாரங்களின் மோதல்தான் இனிமேல் உலகத்தில் நடைபெறும். நன்றி. இருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
அடுத்ததா இலக்கிய விருதுல சிறந்த மொழிபெயர்ப்பு கவிதை. இந்த விருது யாருக்கு போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விருதை வழங்குவதற்காக கவிஞர் யுகபாரதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த விருதை பெறப்போகிற விருதாளர் யார்? அவரை குறித்த காணொளி இல்லடி திரை. சமகால உலக கவிதைகளை தமிழில் ஒலிக்கும் புதிய குரல் அனுராதா ஆனந்த். இவரது மூன்றாவது மொழிபெயர்ப்பு கவிதை நூல் கருப்பு உடம்பு போர் குறித்த கவிதைகளில் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் எதிர்கொள்ளும் வன்முறை காத்திரமாகவும் நுட்பமாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கொரிய கனடிய அமெரிக்க கவிஞர்கள் புலம்பெயர் கவிஞர்கள் என மாறுபட்ட குரல்களின் தொகுப்பாக உருவாகியிருக்கிறது இந்நூல். கவிதை குறித்து சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் புரட்சிக்கு துரோகம் இழைக்க ஒரு வழி தெரிந்திருக்கிறது. இது என் வழி என்கிறார் இத்தொகுப்பில் உள்ள கவிஞரான லியோனார்ட் கோஹன். எளிய மொழியில் ஆங்கிலத்திலிருந்து அதன் அழகியலும் கவி நுட்பமும் குறையாமல் மொழிபெயர்த்திருக்கிறார் அனுராதா. தொடர்ச்சியாக கவிதைகளும் சிறுகதைகளும் எழுதி வரும் அனுராதா ஆனந்தின் கருப்பு உடம்பு நூலுக்கு சிறந்த மொழிபெயர்ப்பு கவிதை தொகுப்பு விருது வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதை எனக்கு அளித்த விகடனுக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததா டாப் 10 மனிதர்களுக்கான விருதை தான் பார்க்க போறோம். இந்த விருதை வழங்குவதற்காக தொல்லியல் துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களையும் நீதியரசர் மகாதேவன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். இவர்கள் கைகளால் அந்த விருதை பெறப்போகிற விருதாளர் யார்? அவரை குறித்த காணொளி எல்லுடைய திரை. இரண்டாயிரத்து 2600 ஆண்டுகள் பழமையான தனித்துவமிக்க தமிழர் வரலாறு கீழடியில் புதைந்து கிடக்கிறது என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து குரல் கொடுத்தவர் பாலசுப்பிரமணியன். கீழடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரலாற்று ஆசிரியராக பணியாற்றியவர். கீழடியில் யதார்த்தமாக தோண்டப்பட்ட போது கிடைத்த தொல்லியல் பொருள்களை பயன்படுத்தி 70களிலேயே பள்ளியில் கண்காட்சி நடத்தியிருக்கிறார். தொல்லியல் துறை முதல் பிரதமர் வரை தொடர்ந்து கடிதம் எழுதி கீழடி ஆய்வுக்கு வித்திட்ட பெருமை இவரையே சேரும். கீழடி ஆய்வு பணிகளில் தொய்வு ஏற்பட்ட போது களம் இறங்கிய மற்றொரு ஆளுமை வழக்கறிஞர் கனிமொழி மதி. கீழடியில் தொல்லியல் ஆதாரங்கள் ஏராளமாக கிடைத்த போதும் ஆய்வு பணி தடைப்பட்டு நின்ற தடைகள் உடைத்து பணிகள் தொடரவும் சேகரிக்கப்பட்ட பொருள்களை பாதுகாக்க அருங்காட்சியகம் அமைக்கவும் நீதிமன்றத்தின் கதவை தட்டினார் கனிமொழி மதி. அவர் தொடுத்த வழக்குதான் கீழடியை மூடியிருந்த அடர் மண்ணை விளக்கி தமிழரின் தொன்மையை விளக்கியது. கீழடி தொல்லியல் அகழாய்வு பணி வெற்றிகரமாக தொடங்கவும் தொடரவும் காரணமாக இருந்த பாலசுப்பிரமணியன் கனிமொழி மதி இருவரும் தேடித் தந்திருப்பது உலகத் தமிழர்களுக்கான வரலாற்று பெருமிதம். இந்த தங்க தமிழர்களை 2019 ஆண்டின் டாப் 10 மனிதர்களாக அவையேற்றி அகம் மகிழ்கிறது ஆனந்த விகடன். தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த கீழடியை உலகம் முழுக்க மேலடியாக மாற்றிய இருவருக்கு எழுந்து நின்ற இந்த அரங்கம் ஒரு பலத்த கைத்தட்டலை தர வேண்டும். இன்று கீழடி குறித்து பல கண்காட்சிகள் நடைபெறுகின்றன, கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடியே கீழடியை பத்தி ஒரு கண்காட்சி நடத்திய ஒரு மாமனிதர் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, அன்னைக்கு நீங்க கீழடி பத்தி இப்படி ஒரு எக்ஸிபிஷன்லாம் வைக்கும் பொழுது இப்படி தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தில் அதை குறித்து ஒரு அவேர்னஸ் வரும்னு நினைச்சிங்களா? ஏன் அன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை நீங்க நடத்துனீங்க? உள்ளூர் வரலாறு முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நம் ஊருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. ஊரும் பேரும் ராபி சேதிப்பிள்ளை எழுதினார்,
பின்னாலே பலர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பெயர் காரணம் என்ன என்பது அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கண்காட்சியை நான் ஏற்பாடு செய்தேன். நன்றி, நால்வருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த விருதை வழங்குவதற்காக திரு அலெக்ஸ் பால் மேனன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சட்டீஸ்கர் மாநிலத்தினுடைய உணவு வழங்கல் நுகர்வோர் மற்றும் பாதுகாப்புத்துறை சிறப்பு செயலாளர் அலெக்ஸ் பால் மேனன் ஐஎஸ் அவர்களின் கரங்களால் அந்த விருதை வாங்கப் போகிறவர் யார்? எல்இடி திரையில் பார்ப்போம். தியாகராஜன் கோவையைச் சேர்ந்தவர். பொது நில மீட்பில் புது வழி செய்பவர். ஒவ்வொரு குடியிருப்பின் பரப்பளவிலும் 10% பொது ஒதுக்கீட்டு இடமாக ஒதுக்க வேண்டும் என்று நகர ஊரமைப்பு விதிகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த இடங்கள் பெரும்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அல்லது குடியிருப்புகளாக உருமாற்றப்பட்டுள்ளன. இவற்றை மீட்டு பூங்காக்களாகவும் குழந்தைகள் விளையாட மைதானங்களாகவும் மாற்றுவதையே தன் வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார் தியாகராஜன். இதுவரை கோவை மாநகராட்சியிலும் சுற்றிலும் உள்ள உள்ளாட்சிகளுக்கு சொந்தமான பகுதிகளிலும் மட்டுமே பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல ஏக்கர் பரப்பளவுள்ள ரிசர்வ் சைட் இடங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தைரியமாக போராடி மீட்டுக் கொடுத்திருக்கிறார். இந்த பொது நில மீட்பு போராளியை 2019 டாப் 10 மனிதராக அவையேற்றி அகமகிழ்கிறது ஆனந்த விகடன். இருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததா டாப் 10 இளைஞர்கள் விருது. இந்த விருது வழங்குறதுக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை அன்போடு மேடை கடைக்கிறோம். அடுத்த இளைஞர் யார் அப்படிங்கறத எல்இடி திரையில பார்க்கலாம். தங்கம் வென்று வந்த சிங்க பெண் இளவேனில் வாலறிவன் களத்துக்குள் வந்துவிட்டால் இலக்கை தொலைப்பது துப்பாக்கியிலிருந்து கிளம்பும் தோட்டாவா? குறித்தவராத நேர்த்தியான இவரின் கண் பார்வையா என பிரித்து பார்க்க முடியாத அளவு இணையற்ற திறமைசாலி இளவேனில் வாலறிவன். ஈயமும் தகரமும் கலந்து செய்யப்பட்ட தோட்டாக்கள் இவரது துப்பாக்கியிலிருந்து பாய்ந்து தங்க பதக்கங்களை தட்டி வருகின்றன. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் பிரேசிலின் ரியோ, சீனாவின் புதியான் நகரங்களில் நடந்த 2 உலகக்கோப்பை தொடர்களில் தங்கம் வென்று அசத்தியிருக்கிறார். கடலூரைச் சேர்ந்த இந்த 20 வயது தமிழச்சி உலக துப்பாக்கி சுடுதல் கழகத்தின் கோல்டன் டார்கெட் விருதையும் வென்றுள்ளார். பெருமையுடன் இந்தியா தன் தோளில் சுமக்க வேண்டிய துப்பாக்கி மங்கை இளவேனில் வாலறிவனை 2019 டாப் 10 இளைஞராக அவையேற்றி அகமகிழ்கிறது ஆனந்த விகடன். ஃபர்ஸ்ட்லி ஆனந்த விகடன் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னை இந்த மேடையில் கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு. இட்ஸ் எ ரியல் ஆனர் டு கெட் திஸ் அவார்ட் ஃப்ரம் நன் அதர் தென் அண்ணா. நினச்சி பார்க்கல அண்ணா வருவாங்கன்னு, பட் யா ஐம் ரியலி ஹாப்பி. இன்னைக்கு சமூகத்தில் சுட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு, இந்த மேடையில் வச்சும் நீங்கள் ஒரு சிறு விஷயத்தையாவது சுட்டக்காட்டும் நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களுடைய அனுமதியோடையதோ ஒரு ஒலிம்பிக்ஸில் ஷூட் பண்றவங்களை கூட்டு வந்து என்னடா ஏதோ மெரினா பீச்ல பலூன் சுடுற மாதிரி சொல்றாங்களேன்னு யோசிக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அந்த பலூனில் எழுதியிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சமூகத்தில் சுடப்பட வேண்டிய விஷயங்கள் தான்.
இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க தருணம். சாதி, தீண்டாமை, வேற்றுமை, பாலியல் வன்கொடுமை, வறுமை, ஏற்றத்தாழ்வு, அடிமைத்தனம், குழந்தை தொழிலாளி, வரதட்சணை கொடுமை. வாவ் சார், எப்ப ஒலிம்பிக்ஸ் போறீங்க? இல்ல, நான் ஆக்சுவலி ஏர் ரைஃபிள் சுட்டிருக்கேன். சோ ஓ, டாலண்டையும் தன்னகத்தையும் வைத்திருக்கிறார். சொல்லுங்க இளவேனில், எதை முதலில் சுட போறீங்க? சபாஷ், வாழ்த்துக்கள் இளவேனில், நன்றி, தேங்க்யூ சோ மச். இந்தியாஸ் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2019 பவர்ட் பை மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், செவரேட், நிப்பான் பெயிண்ட், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், வி கேர், நியூ இம்ப்ரூவ்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில், VIT and Institute of Eminence, Special Partners Naga Foods, Indira Super Speciality Hospitals, Best and World Class Pumps, Astra Hearing Care, Movie Info Partner Movie Buff, Radio Partner Radio City, Connectivity Partner Pulse.